சொல்லுங்க சிற்பி. ஆஞ்சி, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னது? இல்ல இல்ல, வீட்டுல தான் இருக்கும்னு சொன்னேன். நான் வர்றதுக்கு லேட் நைட் ஆகும், திரும்ப ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவேன். சோ கதவு திறந்து வச்சுட்டு தூங்குங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க படுத்தாச்சு, கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவோம். கதவு திறந்தா இருக்கு, நீங்க எப்பனாலும் வாங்க. ஓகே பை. டேய் சிங்கம், டேய் திரும்பி முதல்ல திரும்பி சொல்ல மாட்டீங்களோ? உன்னை வச்சுக்கிட்டு காத கொடு. சரி, எல்லாம் ஓகே. சிலையை எடுத்ததுக்கு அப்புறம் அதை எங்க ஒளிச்சு வைக்கிறது? இந்த வீட்டில் தான் வைக்க போறோம். இங்க வச்சா சிற்பி கிட்ட மாட்டிக்கிறோம்டா. முதல்ல சிலையை எடுப்போம், பிறகு யோசிப்போம். இந்த கதையெல்லாம் வேணாம், முதல்ல டீல் பேசுவோம். என்ன டீல்? நமக்குள்ள டீல். நட்புக்குள்ள என்னடா டீல் பேசுற? பணம் வந்ததுக்கு அப்புறம் கண்ணை மறைச்சிருண்டா. நட்புலாம் கண்ணுக்கு தெரியாது தம்பி. உனக்கு இப்பயே கண் தெரிய மாட்டேங்குதுரா? ஆமா, எனக்கு விவரம் தெரிய மாட்டேங்குதுல, அதான் என்ன ஏமாத்தலாம்னு பாக்கேன். உன ஏமாத்துறது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. நைஸா பேச்ச மாத்தாத. முதல்ல எனக்கு எவ்வளவு ஷேர் அதை சொல்ல. பேச்செல்லாம் மாத்தல தம்பி, எனக்கு 75, உனக்கு 25. அடி சருப்பால, ஏன் சொல்ல மாட்டேன்? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ணுறோம். மாட்டிக்கிட்டா உனக்கு என்ன நடக்குமோ அதே தானே எனக்கும் நடக்கும். அதெல்லாம் முடியாது. 50-50. தம்பி, ஐடியா முழுசாக என்னோடது, மறந்துட்டியா? தம்பி, உன் கூட கூட்டு சேர்ந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம்ல, அதை நீ மறந்துடாது. ஓ, பெரிய ரிஸ்க். ஓகேங்க சார், உங்களுக்காக 25-75. ரொம்ப பேராசப்படுற. சரி, உனக்காக 40-60. இந்த பாரு, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். எல்லாத்தையும் கொண்டு போய் சிற்பிக்கே கொடுத்துருவோம். நான் சொல்றது முதல் முழுசாக கேளுடா. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். அப்ப யாருக்கு தான் குடுக்குறது? டேய் அடி வாங்க போறேன். சரி சரி சரி, சொல்லு சொல்லு சொல்லு. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். முடியவே முடியாது. டேய், நான் இன்னும் எவ்வளவு சொல்லவே இல்லையாடா. எவ்வளவு சொன்னாலும் முடியாது. தம்பி, சாயங்காலம் பேசினது மறந்துட்டியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னடா பதட்டத்தோட வர்ற? நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம், தெளிவா கேளு. இங்க இருக்கிற சிற்பி உண்மையான சிற்பி கிடையாது, அவன் சிலையை கடத்துற சிற்பி. என்னடா சொல்ற? அவன் ஃபோனில் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கேட்டேன். அவன் திருட்டு சிலையை கைமாற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய், நம்ம இப்போ உடனே இந்த வீடை காலி பண்ணிவிடுவோமா? டேய், இது நம்ம வீடுரா, அவன் தாண்டா காலி பண்ணணும். ஆமாம்ல, ஆனால் நான் அவன்கிட்டலாம் பேசுகிற மாதிரி இல்லைப்பா. எதுவாக இருந்தாலும் நீயே சொல்லிவிடு. இரு, அவனை ஒரேடியாக காலி பண்ணிடலாம். டேய், போட்டு கொடுக்க சொல்கிறியா? தேவையில்லாத பிரச்சனைப்பா, என்னெல்லாம் கூட்டு சேர்க்காத. நான் சொல்கிறத மட்டும் கேட்டேனா ஒரு பெரிய அமௌண்ட் பார்க்கலாம். என்ன சொல்கிற? பெரிய அமௌண்ட்டா? டேய், நான் சொல்கிறத கேட்டா, காது கொடுறா. எல்லாம் சரி, நம்ம எதுக்கு சிலையை எடுத்து வைக்கணும்? அவன் போலீஸ் வர தெரிஞ்சு சிலையோட எஸ்கேப் ஆயிட்டானா? அதுவும் சரிதான். சரி, சிலையோட மதிப்பு எவ்வளோடா இருக்கும்? அவன் ஃபோனில் பேசிட்டு இருந்தது கேட்டேன், 50 லட்சம் சொன்னான். இப்போ வந்துட்டு இருக்க சிலையோட விலை 50 லட்சமா? அப்போ சிலையோட விலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சன்மானம் கிடைக்குமாடா? இப்போ சொல்லு. சரிப்பா, எல்லாமே உன்னோட பிளான் தான். நீ கொடுக்கறத கொடு, நான் வாங்குற இடத்துல வாங்கிக்கிறேன். என்னடா, நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன்னு சொன்ன? வலிக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிற்பி வருவான். என்ன செய்யணும்னு சொல்கிறேன், காது கொடு. என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? இதானே திரும்பி சொல்ல சொன்னேன். அப்பதே சொல்லிட்டடா. அப்பது காத கொடுத்த. நீ புதுசா ஏதோ சொல்ல போறேன்னு நினைச்சு காத கொடுத்தடா. தம்பி, நம்ம ஒன்றும் சிலையை திருடுற வேலையை பாக்கல, புது புது ஐடியா வருதுக்கு. புரியுதா? புரியுது புரியுது. அவன் வரும்போது நம்ம தூங்குன மாதிரி நடிக்கணும்னு சொன்ன, முதல்ல நீ படுப்போ. எனக்கு இப்பதான் மேல சந்தேகம் வருது.
எனக்கும் உன் மேலே சந்தேகம் வருது. 75% ஷேர் கேட்டவன் ஃபுல் ஷேர் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்க மாட்டேயா என்ன? இப்போ புரியுது, முழு ஷேரையும் ஆட்டே போட்டு நீ பிளான் பண்ணியிருக்க. ஆமாம். ஏய் ஃபோன் அடிக்குது. உனக்கு தான் ஃபோன் அடிக்குது. ஓ ஃபோன் தான் அடிக்குது. சிப்பி ஸ்பீக்கரில் பேசு. ஹலோ நாகஜி, ரொம்ப நன்றி உங்க உதவிக்கு. 5 லட்சம் சன்மானத்தை விட்டுட்டு 50% என்கிட்ட டீல் பேசுனீங்க பாருங்க. இப்ப உங்க நண்பனோட சேர்ந்து ஜெயில கழி தின்ன போறீங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியலையே. உங்க வீட்டுல ஒரு சின்ன சிலைய பதுக்கி வச்சிட்டேன். போலீஸ்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் போலீஸ் கிட்ட இருந்து 5 லட்சம் சன்மானத்தையும் வாங்கிப்பேன். இப்ப போலீஸ் வந்துட்டு இருக்கு, முடிஞ்சா தப்பிச்சுக்குங்க. டாடா பை பை. என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. ஆனா இந்த தடவை ஷேர் 50-50. என்ன சொல்ற? ஷோ.